ஐயா சர்வமும் வைகுண்டமயம், ஐயா பொருள் சொல்லணும். எக்கால துர்க்கையின் சாபம் நிறைவேறி எம்பெருமான் தேவர்கள் வானவர்கள் எல்லோருமாக திருவனந்தம் நோக்கி வருகின்ற வழியிலே வடக்கு கைலாசம் என்று சொல்லக்கூடிய திருவட்டாறு அருகே அமைந்துள்ள பொன்மலை வந்தவுடன் கைலை வரம்பளிய காரணம் இந்த கலிதான். எனவே மானம் வரம்பு மகிமைகிட்டு போகும் முன்னே வானலோகத்தை விட்டு வடகைலாசம் செல்வோம் என்று எல்லோருமாக அங்கு வந்தார்கள். கல்லாத பொல்லாத கலியனுடைய மாயையினால் எல்லோரும் நல்லோராக பூலோகத்தில் பிறக்க வேதா கணக்கிலே விதி இருக்கிறது. அந்த வேதா கணக்கு தவறாமல் இருக்க கலிச்சாதிகள் நம்மை படைத்து விடாமல் நாராயணரின் மக்களாகிய சான்றோர்குலத்திலே நம்மை பிறவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒன்றாக நாம் எல்லாம் முகந்த தவம் செய்வோம் என்று அந்த தலத்திலேயே தவம் இருந்தார்கள். தேவர்களையும் மானவர்களையும் தவத்துக்கு அனுப்பிவிட்டு அனந்தபுரம் நோக்கி நாராயணர் வருகின்ற வழியிலே ஒரு பசுவும் ஒரு பெண்ணும் நாராயணா என்று சொல்லி தவம் இருந்தார்கள். தவத்தை மிச்சிய எம்பெருமான், ஏது பசுவே பெண்கொடியே, நீங்கள் தவம் இருக்கின்ற நோக்கம் என்ன என்று கேட்டார். முதலாவதாக பசு சொல்லும், நாராயணரே என் புத்திரனை கொல்லும்படியாக இந்த பெண் தவசிருக்கின்றாள். அப்படி என் புத்திரனும் ஆண்டால் உத்திரக்கன்றாய் உடனே எனக்கு பிறக்க வேண்டும் என்று நான் தவசிருக்கின்றேன் என்று சொன்னது. பிறகு அந்த பெண்ணிடம், பெண்கொடியே உன் வழக்கு என்ன என்று கேட்டார். அந்த பெண் சொல்லுவாள், ஐயாவே எனக்கு நல்ல வீரமும் அழகும் உடைய ஒரு ஆண்பிள்ளையை சிவபெருமான் எனக்கு தந்தார். அந்த மதலையை நல்லபடியாக நான் வளர்த்து வருகின்ற நாளையிலே இப்பசுவின் புத்திரன் என் மீது ஆசை கொண்டான். அவன் இச்சைக்கு இணங்கும்படி என்னிடம் கேட்டான். நான் அதற்கு மறுத்துரைக்க என் மகனை கொண்டுவிட்டான். என் மகன் சாக இப்போது விதி இருக்கிறதா என்று பிரம்மனுடைய பிறப்பு இறப்பு கணக்கை எடுத்து பார்த்தேன். என் மகன் சாக அதிலே விதி இல்லை. எனவே என் மகனை பழிவாங்கும் நோக்கத்திலே மாயவரே உம்மை நினைத்து தவசிரிக்கிறேன் என்று சொன்னாள். என்றுரைக்க பெண்கொடியும் எம்பெருமாள் ஏதுரைப்பார், நன்று நன்று பெண்கொடியே, நல்ல தவம் நீ புரிந்தால் நீ நினைத்தபடியே உன் எண்ணம் நிறைவேறும் என்று சொல்லி பசுவிடத்திலே, பசுவே உன் தவசியின்படி உன் மகன் இறந்து விட்டான். உனக்கே கன்றாக பிறந்து என் மக்களாகிய சான்றோர்களுக்கு தொண்டு செய்ய வைத்திடுவேன் என்று பசுவுக்கும் பெண்ணுக்கும் சொல்லிவிட்டு எம்பெருமான் திருவனந்தம் நோக்கி வழி நடந்தார். அப்படி திருவனந்தம் நோக்கி செல்கின்ற நாராயணரிடத்திலே அவருடன் வந்த சேத்திரனும் வேதியனும் சொல்லுவார்கள், நாராயணரே உம் மகவான சான்றோர்கள் கலியிலே சிக்கி தனித்து முகம் வாடியிருக்க நீர் அந்த நீசன் குடியிருக்கும் அனந்தபுரம் செல்லுகின்ற காரணத்தை நாங்கள் அறியலாமா என்று கேட்டார்கள். அதற்கு நாராயணர் அவர்களிடத்திலே சொல்லுவார், சார்ந்தோர்க்கு உபகாரம் தான் செய்யும் முன்பாக அந்த கலிநீசனுக்கு சில புத்திமதிகளை சொல்ல வேண்டும். இல்லையென்றால் நடுத்தீர்ப்பு செய்யும் வேளையிலே சார்ந்தோர்களிடத்திலே நீர் சாங்கமாயிருந்து கொண்டு என்னை நீர் அழிய வைத்தீர் என்று சொல்லுவான். அதற்கு இடம் கொடுக்காமல் நீசனுடைய இருப்பிடம் செல்கின்றேன் என்று சொன்னார். அதற்கு சேத்திரபாலன் சொல்லுவார், மாயவரே உமது மகிமையதை யார் அறிவார், ஆயனே உம்மை அளவிட முடியாது என்று சொல்லிவிட்டு பின்னும் சொல்லுவார், மாயவரே நீர் அவனிடத்திலே சென்றவுடன் உமக்கு பூசை புனக்காரம் பெரிய அளவிலே உள்ள சரவிளக்கு தீபம் இவையெல்லாம் செய்வானே என்று கேட்க மண்ணளந்த மாய குருநாதன் சொல்லுவார், கலிநீசன் நாட்டிலே கால் வைத்த நாள் முதல் நான் நிம்மதியாக ஓய்வெடுத்ததில்லை.
என்னை பற்றிய எண்ணம் இல்லை, என் லட்சுமியை பற்றிய நினைவு இல்லை, நல்ல துணிமணிகளை பற்றிய எண்ணம் இல்லை, மறுதுணி மாற்றுகின்ற எண்ணம் இல்லை, பூசை இல்லை, உணவருந்தும் எண்ணம் இல்லை, மலர்களின் வாசத்தை நான் அறிந்ததில்லை, எந்தவித ஆசையும் இல்லை, என் மக்களை நான் அறியவில்லை, மெத்தை அறியேன், மேவும் சொகுசறியேன், ஒத்தை போலானேன், உட்கார்ந்து இருக்கறியேன், என்னுடைய வைகுண்ட பதவி பற்றி நான் அறியேன், சேத்திரனே இவற்றையெல்லாம் நான் ஏற்பது எப்போது தெரியுமா? மாய கலியறுத்து தர்மயுக ராஜ்யத்தை சார்ந்தோர்களுக்கு பட்டம் சூட்டும் வரையிலும் பூசை புனக்காரம் நான் ஏற்பதில்லை. அதற்கு முன் பூசை புனக்காரம் ஏற்பவர்கள் எனக்கு ஆகாதவர்கள் என்று சேத்திரனுக்கு சொல்லி வந்தார். அப்படியே எம்பெருமான் நீசன் ஆண்டு வந்த திருவனந்தம் வந்தடைந்தார். நாராயணர் திருவனந்தம் வந்ததை அனந்தங்காட்டிலே பூஞ்சட்டை ஈக்கு அறுத்து வந்த ஒரு புலச்சி கண்டுகொண்டான். உடனே தான் தண்ணீர் குடிப்பதற்காக வைத்திருந்த எச்சி சிரட்டையிலே எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினான். நாட்டு மக்கள் என்ன என்று கேட்கின்ற போது புலச்சியானவள் நாராயணர் வந்த விவரத்தை தேசம் அறிய சொல்லிவிட்டாள். இதனை அறிந்த கரிமன்னன் மணி மேடைகள் அமைத்து சிவ ஆலயங்கள் ஆங்காங்கே அமைத்து பூசைகள் செய்து பாவிக்க எண்ணினான். அவ்வாறு தங்கத்தாலான கல்களாலே மேடைகள் அமைத்து பூக்களும் வாசனை திரவியங்களும் தெளித்து மேளதாளங்களோடு புலச்சி தீவெட்டி விடிக்க கலிமன்னனின் குடும்பத்தார்கள் பூசை பண்ணினார்கள். நம்பூரிகளும் அந்தணர்களும் மகிழ்ச்சியடைந்து தேவதாசிகளின் நடனத்துடன் கோடிக்கணக்கான தீபங்கள் ஜொலிக்கின்ற அளவிலே சரவிளக்கு ஏற்றி நீசன் நாராயணரை வரவேற்றார். இதனால் வேதம் ஓதுகின்ற மறையோர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். மக்கள் மகிழ்ச்சியிட்டு கூடினார்கள். மாதம் மூன்று மழை என வருடந்தோறும் பெய்தது. அதனால் அனந்தபுரத்திலே நல்ல நெல் விளைச்சல் அமோகமாக இருந்தது. தென்னங்குலைகள் செழிப்பாக குலை காய்த்து தேர்போல் அலங்காரமாக நின்றது. இன்னும் பல பவுசுகளை அனந்தபுரம் பெற்று இந்த அனந்தபுரத்துக்கு ஒப்பாக எந்த நாடும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அனந்தங்காடு என்று அழைக்கப்பட்ட அந்த இடம் திருவனந்தபுரமாக பேர் பெற்று செழிப்புற்றது. இனி வருகின்ற வாசகங்களை மறுபதிவிலே பார்ப்போம். ஐயா உண்டு.